ஆறு பொன்னையாறு ஒன்றாக சங்கமிக்கும் மேல் விஷாரம் பாலாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேல் விஷாரம் தெங்கல் பாலாற்று பாலத்தின் அருகே பொன்னையாறும் பாலாறும் ஒன்றாக சங்கமிக்கின்றன. ஆந்திர மாநிலம் கலவக்குண்டா அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இரு ஆறுகளும் சங்கமிக்கும் இடத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேல் விஷாரத்தில் பாலாறு கழுகு பார்வையில் பெருங்கடல் போல் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. மாவட்டம் மலட்டாற்றில் அடித்து வரப்பட்ட தென்னை மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட ஜேசிபி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தொடர் கனமழையால் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சித்தேரி மலை அடிவாரத்தில் உள்ள வள்ளிமதுரை அணை நிரம்பி வழிகிறது. உபரிநீர் வெளியேறும் காட்சி பார்ப்பதற்கு ரம்யமாக உள்ளதால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அணையை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்த ரம்யமான காட்சி பருந்து பார்வையில் பதிவிடப்பட்டுள்ளது. திருப்பதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 500 ஆண்டுகள் பழமையான ராயல செருவு என்ற ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் நிலையில் உடையும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். 1 TMC கொள்ளளவு கொண்ட இந்த ஏரி உடைந்தால் ஏரியின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் 20 கிராமங்களில் தண்ணீர் புகுந்து உடனடியாக பாதிப்பு ஏற்படும். இதனால் அந்த கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்கிழக்கு வங்கக்கடல்